அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். ஒவ்வொரு ஆளுமையையும் அடையாளப்படுத்தி வருகிறோம், ஆவணப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி நிறுவன தலைவர் ரமேஷ் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி நிறுவன தலைவராக இருந்து பல்வேறு சேவைகளை செய்து வரீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டு. நன்றி. உங்களது பூர்வீகம் எதுங்க? நான் இருக்கு நாமக்கல் மாவட்டம் செல்லப்பட்டி ஊராட்சியில் மேற்கு பாலப்பட்டிங்கிற பகுதியில் இருக்கோம், வசித்து வருகிறேன். கிராமம். உங்களது பெற்றோர் பெயர்கள்? தியாகராஜன் அப்பா பேர், அம்மா பேர் முத்தாயம்மாள். உங்கள் அப்பா என்ன பணி புரிகிறாங்க? அப்பா வந்து இப்போது ஒரு 10 ஆண்டுகள் ஆகுது, காலமாயிட்டார். அவர் ஒரு அப்போ எஸ்எஸ்எல்சின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி முடிச்சிருக்காரு. அம்மா வீட்டிலிருந்து தான் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்? தங்கச்சி ஒருத்தர். ஓஹோ. உங்களோட கல்வி? நான் வந்து +2 முடிச்சிருக்கேன். அதே போல் டிப்ளமோ யோகா, அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் பண்ணல, பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணியிருக்கேன். ஓ. உங்களது பணி? நாம் இயல்பாகவே வந்து யோகா பயிற்றுனராக தான் பகுதி நேரமாக பள்ளி கல்லூரிகளில். ஒரு யோகா பயிற்றுனராக இருந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தில் தடம் பதிக்கிறீங்க? அதாவது இன்றைக்கி வந்து நான் பார்த்த வரையிலும் ஒரு அரசியலில் இல்லாமல் எந்த பொதுமக்களாகட்டும் அல்லது வசதி படைத்தவங்க அல்லது ஆன்மீகத்தில் தலை சிறந்தவர்கள், என்ன சொல்லப்போனால் ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கடவுளாக இருந்தாலும் கூட, நீங்கள் அரசியல்வாதிகள், அதாவது அரசியல் இல்லாமல் எந்த ஒரு நகரும் கிடையாது. அப்போ இப்போ நான் யோகாவில் இருக்குன்னா என்ன, இப்போ யோகாவில் நான் ஒரு பள்ளியிலையோ இல்லை கல்லூரியிலையோ போய் நான் அரசில் பள்ளி கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டால் கூட, இலவசமாக சொல்லித்தரேன்னு கேட்கணுன்னா கூட, அதுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய அந்த அரசு சார்ந்த அனுமதி வேணும். அப்போ நான் ஒரு யோகாவை கற்றுக் கொடுக்க போகணும்னாலே கூட நான் அரசியல்வாதியை சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அரசியல் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. அதற்கான ஒரு கட்சியை ஆரம்பிக்கும். ஆமாம். எத்தனை பேர் கொண்டு கட்சி? இப்போ நாங்கள் வந்து 102 பேர் கொண்டது. முதல்ல தொடக்கும் போது 102 பேரை வச்சு ஆணையத்தில் பதிவு செஞ்சு வந்து வாக்காளர் அடையாளம் 100 பேர் கொண்டவர்களோட பட்டியலோட நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய. எந்த ஆண்டு பதிவு செய்தீங்க? 2017. உங்களோட கட்சியோட நோக்கம், குறிக்கோள், விஷன், மிஷன் என்ன? இன்னும் எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம் வந்து என்னன்னா, அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இந்தியா முழுசும் 1000கணக்கான கட்சிகள் பதிவு செய்திருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் மிக அதிகம் கட்சிகள். அப்போ நான் பல முறை யோசித்து பார்த்துருக்கேன். அதாவது அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும்னா, தேர்தல் ஆணையத்தில் முதல்ல ஒரு ஒப்புதல் கேட்குறாங்க. ஒப்புதல்னா உறுதிமொழி. இந்த கட்சியை நான் வந்து பதிவு செய்கிறேன், என் கட்சியினுடைய நிறுவன தலைவர் நான், நான் வந்து அகிம்சையைத்தான் பின்பற்றுவேன், அப்படித்தான் நான் வந்து இந்த கட்சியை தொடங்க போகிறேன், அகிம்சையை தான் எந்த நேரத்துலையும் நாம் பின்பற்றுவேன், அதுக்கு அடுத்தது ஜனநாயக முறைப்படி நான் இந்த கட்சியை வழிநடத்துவேன். அதாவது பொதுவாக இந்திய இறையாண்மைக்கு உருவிளைவிக்காத வகையில் உங்களோட நோக்கம் இருக்கணும். ஆமாம். இப்படி தான் வந்து உத்தரவு உறுதிமொழி கொடுத்துட்டு தான் கட்சி பதிவு பண்ணுறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 99.9% ஏதோ ஒரு கட்சியை என்னமோ அகிம்சையை பின்பற்றுற மாதிரி தெரிகிற மாதிரி பார்த்தா தெரியுது. பட் பெரும்பாலான கட்சிகள் நீங்கள் அகிம்சையை பின்பற்றுறீங்களா? ஆமாம். அகிம்சை வழியில் தான் நாங்கள் போய் போராடிட்டு இருக்கோம். ஓஹோ. மக்களுக்கு ஏதாவது இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களில் உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க? இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்களில் தான் இப்போ மெல்ல கொண்டு போயிருக்கோம். இனிமேல் தான் அடுத்த கட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகிறதுக்கு. உங்களுக்கு கட்சியினால் நீங்கள் ஆற்றிய பணிகள் என்ன? கட்சியினால் ஆற்றிய பணிகள் ஏராளமானது இருக்குது. அதில் குறிப்பாக நிறைய விழிப்புணர்வுகளை தேர்தல் சமயத்தில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது, அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு லஞ்சம் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு பட்டா வாங்கி கொடுக்கணும், அல்லது நிலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு வந்து இந்திய அரசே வந்து தேர்தல் ஆணையம் வந்து வாக்கு அளிக்கணும் அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க, லஞ்சம் தவிர்க்கணும்ன்ட்டு அதுக்கென்று துறைகள் இருக்குது. அதை தாண்டி நீங்கள்
ஒரு ரமேஷாக இருந்து என்ன பண்ண முடியும்னு நீங்கள் சிந்திக்கிறீங்க? அதாவது நீங்கள் பா எல்லாருமே பார்க்குறோம், எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு தேர்தல்லையும் பேப்பர்லேயே செய்தி வரும், டிவியில் செய்தி வரும், அந்த பகுதியில் 1000 கொடுத்தாங்க, இந்த பகுதியில் ஓட்டுக்கு 10,000 கொடுத்தாங்கன்னு. தேர்தல் ஆணையம் தடுத்துருக்குதுங்களா? அப்போ என்ன ஒழிச்சிருச்சா லஞ்சத்தை? அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு வேணா, நம்ம தேர்தல் ஆணையம் வந்து வாக்குக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிறத வந்து 100% தடுத்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் கௌரவமாக நான் வந்து தேர்தல் அதிகாரியாக இருந்து நான் விலகிக்கிறேன்னு பதவியை விட்டு விலகி போன தேர்தல் அதிகாரி யாரும் இல்லை. அப்போ ரமேஷ் அதை செய்திருவா செய்தணும் அப்படிங்கிற நோக்கம் ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தில் தான் செயல்பட்டு இருக்கோம். உங்கள் நல்ல நோக்கம் பற்றிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி நிறுவனத் தலைவர் ரமேஷ் உடன் விஜயகுமார்.